தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு சிலம்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அலெக்ஸ், இளைஞர் நீதி குழும முதன்மை நீதிபதி குபேர சுந்தர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். ஆண்டுதோறும் நவம்பர் 14 முதல் 21 வரை குழந்தைகள் பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குழந்தைகள் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கான சிலம்பாட்டம் நடைபெற்றது. 100 மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. குழந்தைகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வது குறித்து சுமார் 1 மணி நேரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குழந்தைகளின் கல்வி திறன் மேம்பாட்டிற்காக மகிழ் முற்றம் என்ற திட்டம் அரசு பள்ளியில் செயல்படுத்த தொடங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளிகளில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவின் சிற்பிகள், நாளை அவர்கள்தான் இந்த நாட்டை உருவாக்குவார்கள் என்பதை எடுத்துக் கூறும் வகையில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் குழந்தைகளின் கல்வி திறன் மேம்பாடு, மாணவர்களின் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரிக்கவும், குழந்தைகளின் நேர்மறை நடத்தைகளை வலுவூட்டவும், தலைமை பண்பை அவர்களிடம் வளர்க்கவும், ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்தவும் பள்ளிகளில் மகிழ் முற்றம் என்ற திட்டத்தை செயல்படுத்த அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தோடு மாணவர்களுக்கு தூய்மை இந்தியா திட்டம் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. உப்பு என்பது கனிமம் மட்டுமின்றி மனிதன் உடல் நலத்துக்கு தேவையான ஒரு முக்கிய பொருளாகும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு இல்லாமல் எந்த உணவையும் சுமைக்க முடியாது. உப்பு கடல் நீரில் அதிக அளவில் கிடைக்கிறது என்கின்ற போதிலும் நாட்டில் உப்பு உற்பத்தியில் தமிழகம் 2 இடம் வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக அளவில் உப்பு உற்பத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. எனவே தரநிலை குறித்து பொதுமக்கள் மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாணக் மந்தன் என்ற இயக்கத்தின் மூலமாக விளக்க கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை மாவட்ட தொழில்மைய பொதுமேலாளர் ஸ்வர்ணலதா தொடங்கி வைத்தார். இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் மதுரை மண்டல துணை இயக்குனர் ஹேமலதா பி பணிக்கர், உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்திய தரநிலை சான்றை பெற்று தொழிலை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறினார். தூத்துக்குடியில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டில் கூட்டுறவின் பங்கு என்ற தலைப்பில் இந்த விழா நடைபெற்றது. இந்த விழாவை கலந்து கொண்ட அனைவரும் கூட்டுறவு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த கடன்களில் 50% கூட்டுறவு வங்கி பூர்த்தி செய்கிறது என்று கூறினார். சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதை கூட்டுறவு வங்கிகளின் நோக்கம். அதனை சரியாக செய்ய வேண்டும். விவசாய கடன், பயிர்க்கடன் மட்டுமின்றி பொதுமக்களின் வளர்ச்சிக்காக பிற கடன்களையும் விரிவுபடுத்த வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் மாநில அளவில் அதிக கடன்களை வழங்கியுள்ளது என்று அவர் கூறினார். மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்டு அதிக அளவில் கல்வி கடன்களையும் வழங்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலமாக இந்த ஆண்டு 7388 மெட்ரிக் டன் அரிசி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 1832 பயனாளிகளுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் உலக மீனவர் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் கலந்து கொண்டார். அப்போது பேசியவர், இந்த அரசு மீனவர்களுக்கான மீன்பிடி தடைகால நிவாரணத்தை உயர்த்தி வழங்கியுள்ளது. மீனவர்களுக்காக தனியாக வங்கி தொடங்கியுள்ளது. தற்போது மீனவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை ஆழப்படுத்தும் பணி, திரேஸ்புரம் கடற்கரை சீரமைக்கும் பணி போன்றவை மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து இனிக்கோ நகர் பகுதியில் மீன் ஏலக்கூடம் மற்றும் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஐரோப்பிய நாடுகளைச் சார்ந்தவர்கள் இங்கு வந்து மீன்களை ஆர்வத்துடன் வாங்கும் அளவிற்கு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் சர்வதேச அளவிற்கு தரம் உயர்த்தப்படும் என்று கூறிய அவர், தமிழக அரசு மீனவர்களின் வாழ்வாதார உயர்வுக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார்.